தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த சாரீ தான் ஒரு அழகு. பெஸ்ட்டா சாரியே எனக்கு பிடிக்காது, நான் அவ்வளவா கட்ட மாட்டேன்னா கூட வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், டிசைட் பண்ணணும். யூஸ்வலா சாரியில வந்து சிங்கிள் கலர் டபுள் கலர்லாம் பார்த்துருப்போம். நாங்க எப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சோம் அப்படின்னா, சாரியில வந்து ட்ரிபிள் ஷேட் மூணு கலரை இன்கார்பரேட் பண்ற மாதிரி ஒரு சாரீ பண்ணி அந்த சாரீ வந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சது ரொம்ப அழகா. மயில் பார்த்தா எப்படி பிடிக்குமோ அந்த மயில் பார்க்குற ஃபீல்ல வந்து அந்த சாரியை போனோம். ஐடி ட்ராப் பண்ணிட்டு இல்லை இல்லை நான் பிசினஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என் அம்மா வந்து அவளால் பண்ண முடியும், பொண்ணுனா வந்து வீட்லேயே தான் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டைமில் மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. உங்கள் பேங்கில் எடுத்துகிட்டு நீ இதை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டே அவங்க அன்னைக்கு அப்படி நினைக்கலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மேரேஜ் கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கும் வந்து மேரேஜ் ஏஜ் வரும்போது நிறைய விஷயம் இதே மாதிரி, நீ வந்து 12 மணி 2 மணிக்கு வந்தால் மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகிடும் நீ மேரேஜ் பண்ணும்போது, ஸோ ஒர்க் கம்மி பண்ணிக்கும் இல்லைனா பெட்டர் ஒர்க்கை ட்ராப் பண்ணிடுன்னு அதே பேரண்ட் தான் வந்து என்னோடய லைஃப்காக கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 5 times வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார். எப்படி இவ வீட்டிலலாம் விட்டுருவாங்க, அவுத்து விட்டுருவாங்க போல, ஃபுல்லாக ரோடு தான் சுற்றிட்டுருக்கா, நைட் இப்படி லேட்டாக தான் போகிறா, அப்படிலாம் கூட பேசுவாங்க. அது கேட்டுக்கிட்டும் நம்ம அதே இடத்துல ஒர்க் பண்ணணும், அவங்க முன்னாடி நிற்கணும் அப்படின்னும் போது சீரியஸாக ஹர்ட் ஆகும். பட் பேசுகிறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க இல்லையா. சொல்லும்போது என்ன புடவை வைக்க போறியா, நீயே பேச போறியா, சாரிய தூக்கி போட்டு காட்ட போறியா, அது மாதிரி எவ்வளோ கேவலமா இழிவா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா நிறைய பேர் பேசினாங்க. நிறைய எப்படி ஒரு சின்ன யூடியூபரால டிசைன் பண்ண முடியும், லூம்ஸ் போட முடியும், இது மாதிரி கூட பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் டிசைன் பண்ணது அந்த வித்தின் 1 year என்னோட யூடியூப்ல சம்பாரிச்ச அந்த சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமும் இருக்கட்டும், ரியலி ஐ எம் ப்ரௌட். யாரெல்லாம் நீ சாரியை தூக்கி போட்டு காமிச்சு அப்படின்றாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து என்கிட்ட தான் சாரி வாங்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேம் போடுற எல்லா சாரி மேலேயும் ஒரு கிரேஸ் இருக்கும். லக்ஷ்மி பொட்டிக்கில் பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் போடுற சாரியை வந்து அதை இன்ஸ்பயராக வச்சு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படியே பண்ணுவேன். என்ன இன்னொரு ஸ்பெஷலாக நடுத்தர மக்களுக்காக பண்ணுறேன். 40,000-50,000 இருந்தால் தான் அந்த சாரி போட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3,000 ரேஞ்சஸ்க்குள்ளேயே அந்த சாரியை நான் கொடுத்துருவேன். பெண்கள் நினச்சா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ நான் ஒரு இங்கே அதாவது ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு பொட்டிக் வந்து ரன் பண்ணிட்டு லைக் வெளிநாடு வரைக்கும், அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10-20 கண்ட்ரீஸில் இருந்தாது நம்மக்கிட்ட ரெகுலராக சாரீஸ் வாங்குறாங்க. நிறைய சாரீஸ் பல்க் புக்கிங்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்தே வெளிநாடு வரைக்கும் நாங்கள் சாரீஸ் எல்லாம் அனுப்புகிறோம். வணக்கம் அவல்கிளிட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரகாஷ், விமன் என்டர்பிரனராக இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு லக்ஷ்மி பொட்டிக் அப்படின்னு ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு என்னால் எவ்வளோ லெவல் முடியுமோ அந்தளவுக்கு ஒரு பொட்டிக் நடத்த முடியும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் முன்னாடி ஒரு விமன் என்டர்பிரனராக இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ முன்னாடி லைக் பிஸ்னஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி நானும் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், பிடெக் முடித்தேன். ஐடியில் வந்து எனக்கும் ஜாப் கிடச்சிது, நான் ஒரு 4-5 months போயிருப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீரியஸாக ஒரே மாதிரி ஐடியலான ஒரு ஒர்க்கோ இல்லை ஃப்ரீயாக வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், நான் வந்து என்னால் என்ன என்னுடைய பொட்டென்ஷியல் இருக்குது, என்ன வந்து எல்லாருக்கும் காமிக்கலாம், என்னோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து நான் பேசினேன். ஸோ அப்போது நான் ஒருத்தர்கிட்ட டைரக்டராக அசோசியேட்டாக லைக் ஆட் ஃபிலிம் மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன். ஆட் ஃபிலிம்க்காக அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து லேர்ன் பண்ணேன். அப்புறம் சொந்தமாகவே ஒரு ஆட் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதில் நிறைய விஷயம், அதாவது ஸ்டார்ட் பண்ணது என்னமோ எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் அது எனக்கு பெருசாக கஷ்டமாக இல்லை. பட் பீயிங் அ விமன்
நீங்க ஆட் ஃபிலிம் ஏஜென்சிக்கெலாம் நான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மென்ஸோட டொமினேஷன் இருந்தது. கண்டிப்பாக வந்து பண்ண விடக்கூடாததுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ண அப்படின்றது தான் அன்னைக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் பிஸ்னஸ் ஃபீல்டில் இன்னும் அப்படியே ஒரு ப்ராப்பராக இருக்க முடியுது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி நான் வந்து அதை ஃபேஸ் பண்ண அப்படின்னா என்னால் என்ன முடியுமோ அதை வந்து கண்டினியூவாக நான் எனக்கு என்ன வந்து அவுட்கம் கொடுக்க முடியுமோ ஒரு ரிசல்ட் ப்ராப்பராக. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக மென்ஸ்க்கு ஈக்குவலாக நானும் ஆட் ஃபிலிம் மேக் பண்ணேன், ரிலீஸ் பண்ணேன், எல்லாரோடையும் ஈக்குவலாக நின்று ஃபைட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படித்த எல்லோரும் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ நான் வீட்டில் வந்து ஐடி ட்ராப் பண்ணிவிட்டு இல்லை இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்னுடைய மதர், என் அம்மா வந்து அவளால் பண்ண முடியும், பொண்ணுனா வந்து வீட்லேயே தான் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டைமில் மேரேஜ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. என் ஃபாதர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பா கிட்ட பணம் கேட்குறேன், அவர் கொடுக்க முடியும், பட் இருந்தாலும் நான் போய் சொல்லும்போது எங்கள் அம்மா உடனே அவங்க பேங்கில் எடுத்துகிட்டு நீ இதை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டே அவங்க அன்றைக்கி அப்படி நினைக்கலன்னா இன்றைக்கி இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக என்னால் இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இப்போ நம்ம போய் சொல்லும்போது ஐயோ நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகிடுமோ, இது நமக்கு தெரியாத ஃபீல்டு, அவள் எப்படி கஷ்டப்படுவா, இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு வேணாம்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிகினிங்கில். பட் அந்த கான்ஃபிடென்ட் வச்சாங்க எங்கள் அம்மா. நான் லேட்டாக வந்தால் கூட லைக் ஒர்க், இப்போது நார்மலாக நான் பப் போகிறேன் இல்லை ஊர் சுற்றுறேன் இல்லை நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அப்படி லேட்டாக வந்தால் அது வேற. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு செகண்டும் ஒரு 4 hours தூங்கியிருப்பேன், 5 hours தூங்கியிருப்பேன் அந்த பிகினிங் ஸ்டேஜில். ஸோ தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோன்னு எனக்கு இப்போ இருக்க என்னுடைய லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த பிகினிங் ஸ்டேஜில் தூங்காமல் அவ்வளோ கஷ்டப்படும் போது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படிலாம் பின்னாடி பேசுகிறாங்களே அப்படின்னு ஹர்ட் ஆகும்போது எல்லாமே என் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவேன். இது மாதிரி என்னை தப்பாக பேசுகிறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்கன்னு. அப்போது ஒரு அம்மா வந்தால் பயந்துடணும், பட் என் அம்மா வந்து நீ நிற்கணும், நீ அப்படி இல்லை, அவங்களுக்கு முன்னாடி உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு டே என்னை புஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம், அந்த ஸ்ட்ரகிள் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ மேரேஜ் கிட்ட வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் எனக்கும் வந்து மேரேஜ் ஏஜ் வரும்போது நிறைய விஷயம் இதே மாதிரி, நீ வந்து 12 மணி 2 மணிக்கு வந்தால் மேரேஜ் லைஃப் பிரேக் ஆகிடும் நீ மேரேஜ் பண்ணும்போது. ஸோ ஒர்க் கம்மி பண்ணிக்கும் இல்லைன்னா பெட்டர் ஒர்க்கை ட்ராப் பண்ணிடுன்னு அதே பேரண்ட்டு தான் வந்து என்னோடய லைஃப்க்காக கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு. அதுலேருந்து மல்டிபிள் ஆஃப் 5 times வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணார். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சோ அந்த அப்பா அம்மா கிட்டே இருந்து, ஸோ அது வந்து எனக்கு இன்னும் வரைக்கும் கேரி ஆகுது. ஸோ ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணுக்கு வந்து அதே லெவலில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட், நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட், இன்லாஸ் அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி தான் என்னுடைய ஃபாதர் இன்லாவும், எனக்கு வந்து மதர் இன்லா கிடையாது. ஸோ ஃபாதர் இன்லாவும் அதே மாதிரி தான், நான் லேட்டாக போகிறது வர்றது ஒர்க்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபேமிலியோடு நான் வந்து அதை ட்ராவல் பண்ணி தான் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பார்க்காம இருந்த டேஸே இல்லை. ஐ லவ் குக்கிங், நான் நல்லாவே குக் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய சன்ஸ் காலைல ஸ்கூலுக்கு அனுப்புறது குக்கிங், இல்லை வீட்டுக்காக ஸ்பெஷல் குக் பண்ணுறது, இல்லை வீட்டை வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன பண்ணுவாங்களோ அதையும் நான் ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கிறனால தான் வெளியில் நான் பண்ணுற எந்த விஷயமே, அதாவது இவ்வளோ பிஸ்னஸில் இவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு வந்தாலும் லைக் என்னுடைய சைடில் ஒரு பொண்ணாக ஃபேமிலியும் என்ன பண்ணணுமோ ஸோ அதையும் வந்து டேக் கேர் பண்ணுறனால தான் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அகெயின் என்னோடய ஆஃபீஸ் ரெகுலர் என்னோடய ஆஃபீஸ் ரொட்டீன்லாம் போகும்போது சாரீ தான் போட்டுட்டு போவேன். ஏன் வந்து நான் சாரீ போட்டுட்டு போவேன் அப்படின்னா, நான் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அப்போது வந்து ஒரு 21 வயசு அப்படி இருந்திருக்கும். ஸோ அப்போ பண்ணும்போது யார்கிட்டயாவது போய் ஏதாவது அப்ரோச் பண்ணும்போது ஒரு அவங்க அட்லீஸ்ட் நான் சொல்கிறத கேட்கணும். ஸோ அந்த மரியாதையே நான் நோட் பண்ணேன். நான் ஒரு நாள் சல்வார் போட்டால் ஓகே ஓகே அந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்லுங்கள், நீ பண்ணிடுவியாமா, உன்னால் முடியுமா, சரி நீ என்ன செய்கிற, இப்படி க்வெஸ்சன் பண்ணவங்க அந்த சாரியில் அந்த ப்ராப்பர் லுக்கில் போனோடனே, ஆ உட்காருங்க மேடம், என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கான்செப்ட் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன். ஸோ சாரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ விஷயம், எங்கே போனாலுமே ஐம் டேம் ஷுவர் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் க்ளோஸ் டு ஹார்ட்.
அப்படியே ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டேன். சாரி தான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னே ஒரு ஃபார்ம் ஆயிட்டேன். ஸோ எல்லா காஸ்டியூம் என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த சாரிக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட், எனக்கு அன்னைக்கு கிடைச்ச அந்த மரியாதையே அது மறக்க முடியுமா? லைக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன உட்காருங்க அப்படின்னு சொன்னதே அந்த சாரி தான். ஸோ அதனால் இன்னும் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி வேர் சாரி தான் போட்டு போவேன். ஸோ என்னுடைய எந்த ஆஃபீஸாகவே இருக்கட்டும், என்கிட்ட ஒர்க் பண்ணுற என்னுடைய ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டாஃப் மாதிரியே நான் ட்ரீட் பண்ணது கிடையாது. ஏன்னா ஒர்க் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிஸ்னஸ்ன்றது. பட் நம்ம காலையிலேருந்து ஒரு 8 to 9 hours வந்து ஒர்க்கே கம்ப்ளீட்டாக பண்ணும்போது அவங்களும் வந்து டயர்ட் ஆகிடக்கூடாது, நானும் வந்து அட் த சேம் டைம் டயர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் எங்களுடைய ஒர்க்கிங் ஆம்பியன்ஸே செம்ம ஜாலியாக ஒரு வீட்டுக்குள்ளே எல்லோரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் ஆம்பியன்ஸாக தான் இருக்கும் என்னுடைய ஆஃபீஸ் எல்லாமே. பொட்டிக் ஸ்டார்ட் ஆகி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல் டாக்டரேட் அவார்டு எனக்கு கிடைச்சிது. இதே மாதிரி தான் என்னால் மறக்க முடியாத அவார்ட்ஸ் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஆட் ஏஜென்சியில் வந்து கிரண் பேடி மேம் கிட்ட வந்து எனக்கு வந்து விமன் என்டர்பிரனர் அவார்டு கிடைச்சிது. ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா ஒர்க் பிஸ்னஸையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஃபேமிலி மேனேஜ் பண்ணணும். ஒரு குழந்தை இருக்கிற ஃபேமிலி ஒரு வீடு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்டடீஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் என்னுடைய பர்சனல் ஹெல்த் கேர், ஏதாவது நான் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் போவேன், என்னையும் வந்து செல்ஃப் கேர் பண்ணாமல் இருந்ததில்லை. ஸோ சூப்பர் ஃபார்மில் என்னுடைய ஆட் ஏஜென்சிலேருந்து என்னுடைய எல்லா ஒர்க்ஸும் போயிட்டுருக்கும்போது சடன் இந்த கொரோனா லாக்டவுனில் நிறையா டிப்ரெஷன் அண்ட் ட்ராப்பு. கம்ப்ளீட்டாக என்ன செய்கிறது நெக்ஸ்ட்டுன்னு எனக்கு புரியல. எந்த கிளைண்ட்ஸ் கேட்டாலும் ஒரு ஆட் வந்து மேக் பண்ண வேணான்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்த டைம். ஸோ நம்ம அப்படியே இருக்க முடியாது இல்லையா, பிஸ்னஸில் எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்சி எல்லா பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி டெய்லி ட்ரெஸ் பண்ணிக்கிற ஒரு ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ டிசைட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு செம்ம பயமாக இருந்தது, பிகாஸ் ஆன்லைனில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ வந்து இதே மாதிரி ஃபேமிலியில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறேன், நிறைய என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன புடவை விற்க போறியா எவ்வளோ, பிகாஸ் 10 வருஷம் ஆட் ஏஜென்சிலாம் அவங்க பயங்கரமாக பார்த்துட்டாங்க. அதனால் நான் போய் சொல்லும்போது என்ன புடவை விற்க போறியா, நீயே பேச போறியா, சாரியை தூக்கி போட்டு காட்ட போறியா, அது மாதிரி எவ்வளோ கேவலமாக இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக நிறைய பேர் பேசினாங்க. நிறையா நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன்னா அதில் ஒரு 80 பேர் வந்து இது மாதிரி தான் சொன்னாங்க, நல்லா சாரி போய் காட்ட போறியா, நீ காட்ட போறியா, கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாருங்க திரும்பி பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த பவர் அதை நான் விடவே இல்லை. ஸோ என்னுடைய இத்தனை வருஷம் நான் வந்து கெயின் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்றில் இருக்கும்ல, அதாவது அந்த ஸ்பான்டேனியஸாக ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி பண்ணலான்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக பிஸ்னஸ், யார் என்ன அகெயின்ஸ்ட் பண்ணாலும் நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் அங்கே எப்படி ரொம்ப மென் டாமினேஷனோ இங்கே வந்து நிறையா விமன் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருந்தது. 1 இயரில் என்னுடைய பொட்டிக் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், அதாவது எல்லாருமே என்னை பேசினவங்களும் சரி இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற சகல, அதாவது என்னோடய ஈக்குவலாக இருக்கிற காம்படிட்டிவ்லையும் சரி எல்லோரும் கண்டிப்பாக திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ காமனாக எல்லோரும் பண்ணுற மெத்தடில் சாரீஸ் பண்ணக்கூடாது. பொண்ணுங்களுக்கு சாரி பிடிக்கும், அதாவது உங்களுக்கு இந்த சாரி தான் பிடிக்கும்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, எல்லாமே பிடிக்கும். அதில் நான் யூனிக்காக டிசைன் பண்ணால் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இம்மிடியட்டாக ஓனாக டிசைன் பண்ண ஆரம்பித்தேன் நான். அதை நினச்சே பார்க்க முடியாத கலர் ஷேட்ஸ் எல்லாம் பல்லு ப்ளவுஸில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அண்ட் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் கான்செப்ட். ஒரு 1650 ரேஞ்சஸ்லேயே நாங்கள் ஒரு சாரி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போட்டுக்க சாரி ப்ளவுஸ் கூட ப்ரொக்கேட் ப்ளவுஸ், எந்த ஒரு சிம்பிள் சாரி அண்ட் பட்டு சாரி கூட வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு குட்டி ப்ரொக்கேட் ப்ளவுஸ் போட்டால் செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் நிறைய சாரிக்கு எல்லா ரேஞ்சஸ் சாரிக்கும் 90% ஆஃப் சாரிக்கு வந்து நான் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துருவேன். அதுவும் நிறைய நானே செல்ஃபாக டிசைன் பண்ணுற சாரீஸ், டிசைன் பண்ணுற ப்ளவுஸ், அதாவது குட்டி குட்டி பூட்டாஸ் இல்லாமல் அழகாக ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துட்றோம். பட் அதுக்கப்புறம் நான் டிசைன் பண்ணது ஒரு இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லேயும் அந்த வித்தின் 1 இயர் என்னோடய யூடியூபில் சம்பாதிச்ச அந்த சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமும் இருக்கட்டும், ரியலி ஐ எம் ப்ரௌட். யாரெல்லாம் நீ சாரியை தூக்கி போட்டு காமிச்சு அப்படின்றாங்களோ அவங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து என்கிட்ட தான் சாரி வாங்குறாங்க. ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஸோ விமனாக இருக்கணும் அப்படின்றதுல ஃபேமிலிலையும் சரி எதுவோ எங்கே வேணாலும் நம்ம டெய்லி டெய்லி நம்ம லைஃப்பில் நடக்கிறது ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணால் இந்த பிஸ்னஸ் தான் இல்லை இதுதான் இல்லை
எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இப்படி சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு விமனால் முடியும், அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இம்மிடியட்டாக என்னால் பாசிட்டிவ் பண்ண முடியும். அந்த அந்த அளவுக்கு இயர் பை இயர் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கு. எவ்வளோ தான் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அந்த சாரீ தான் ஒரு அழகு. ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சாரியே கட்ட தெரியாதவங்க கூட சாரீ போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அதாவது காலேஜ் போகிற பொண்ணாக கூட இருக்கட்டும், காலேஜில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஏதாவது வருது அப்படின்னா, ஸோ அதனால் அந்த சாரியை வந்து பெஸ்ட்டாக, சாரியே எனக்கு பிடிக்காதுன்னு அவ்வளோவா கட்ட மாட்டேன்னா கூட வாங்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்னு டிசைட் பண்ணோம். யூஸ்வலாக சாரியில் வந்து சிங்கிள் கலர் டபுள் கலர்லாம் பார்த்துருப்போம். நாங்கள் எப்படி எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சோம் அப்படின்னா, சாரியில் வந்து ட்ரிபிள் ஷேட் மூணு கலரை இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாரீ பண்ணி அந்த சாரீ வந்து எல்லோரும் திரும்பி பார்க்க வச்சுது. ரொம்ப அழகாக மயில் பார்த்தா எப்படி பிடிக்குமோ அந்த மயில் பார்க்குற ஃபீலில் வந்து அந்த சாரியை பண்ணோம். அதுதான் கான்செப்டாக ஆக்சுவலாக வச்சு பண்ணோம். ஸோ அது வந்து எல்லோருமே எங்களை திரும்பி பார்க்க வச்சது வந்து அந்த சாரீ தான். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு வந்து பொதுவாக பாருங்களேன், அவங்க அவங்க எவ்வளோ எப்படி இருந்தாலும் அவங்கள இன்னும் ரசிக்க வைக்கிறது வந்து எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் அவங்க எந்த மேக்கப்புமே போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு சாரீ போட்டாலே அந்த ஃபுல் அழகே அவங்கள வந்து சூப்பராக காமிக்கும். அதாவது எங்கள் பொட்டிக்கோட சாரீ சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி பொட்டிக்கில் பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலிப்ரிட்டிஸ் நிறையா போடுற சாரீஸ் வீட்டிலேருந்து நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பிடிக்கும். இவங்க இது போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது, இந்த ஆக்ட்ரஸ் வந்து இது போட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்னேகா மேம் போடுற எல்லா சாரீ மேலேயும் ஒரு க்ரேஸ் இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் போடுற சாரியை வந்து அதை இன்ஸ்பயராக வச்சு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் அப்படியே பண்ணுவேன். என்ன இன்னொரு ஸ்பெஷலாக நடுத்தர மக்களுக்காக பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோடய மோட்டிவே என்னென்னா, எல்லா செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் எல்லாமே எல்லாரும் போட்டு பார்க்கணும். இவங்க தான் வாங்க முடியும், 40,000-50,000 இருந்தால் தான் அந்த சாரீ போட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி நான் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு 3,000 ரேஞ்சஸ்க்குள்ளேயே அந்த சாரியை நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சாரீஸ் பண்ணி தான். லக்ஷ்மி போட்டிக்கோட பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா செலிப்ரிட்டி சாரீஸையும் ஜஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது பிலோ 3,000 எல்லா சாரியும் கொடுத்துருவோம். ஒரு பெஸ்ட்டு எங்கள் கிட்ட அப்படின்னா, எங்கள் பேஜில் வந்து இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லேயும் சரி, எப்படி எங்கள் பேஜில் வந்து நாங்கள் ப்ரைஸ் போட்டிருப்போமா, நீங்கள் வந்து ஒரு இன்டெரக்டாக என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லையும், அதாவது நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், இதுதான் வந்து தி பெஸ்ட் ப்ரைஸ் இந்த மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ப்ரைஸஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோஸ்லேயே நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். செகண்ட் திங் என்னென்னா, சாரீ ட்ரேப் பண்ணுறதுக்கே வந்து சாரீ ட்ரேப் பண்ணால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ சாரீ ட்ரேப் பண்ணால் நம்மளை வந்து ஒரு மாதிரி சப்பியாக, அதாவது இருக்கிற ஸ்ட்ரக்சரை விட இன்னும் ஒரு மாதிரி அப்நார்மலாக காமிச்சிடுமோ அப்படின்னு பயப்படுவோம். பட் எங்களோட மேஜர் கான்செப்ட் என்னென்னா, எல்லாமே லைட் வெயிட்டட் சாரீ, அவங்களை ரொம்ப எலிகண்ட்டாக காமிக்கிற மாதிரி, அதாவது அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி தான் எங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கியமானதாக வச்சு நாங்கள் வந்து சாரீஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய லட்சியமாக நான் என்ன இந்த பொட்டிக்கில் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஒரு வைர ஊசி புடவையாக எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு ட்ரிபிள் ஷேட் சாரியாக இருக்கட்டும், 40,000-50,000 ரூபாய்க்கு தான் கண்டிப்பாக அந்த புடவைகள் கிடைக்கும். என்னுடைய பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2,400 ஒரு வைர ஊசி சாரியாக அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு அதுதான் வந்து என்னோடய லட்சியமாக இருக்கும். அதாவது விலை அதிகமான ஒரு சாரி, காஸ்ட்லியான ஒரு சாரி பார்க்குறீங்க, ஸோ அந்த சாரியை வந்து எப்படி என்னால் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ, ஸோ அதுதான் வந்து என்னோடய லட்சியமாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லா ஒரு பியூட்டிஃபுல் சாரியை வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் நான் கொடுப்பேன். முக்கியமான ஒரு மேஜர் கோல் எனக்கு எப்படி அப்படின்னா, கம்மியான விலையில் அதிக விற்பனை பண்ணணும். ஸோ என்னுடைய மார்ஜின்ஸ் அண்ட் ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ஒரு 80 சாரீ தான் இந்த சாரியில் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ண போகிறேன்னு நான் நினைப்பேன், பட் அதில் 800 சாரீஸ் புக் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து 1 month, 2 month, 3 months கூட நிறைய சாரீக்கு, என்கிட்ட இருக்க சாரீஸ்க்கு 1 month வெயிட் பண்ணுறேன், 2 months வெயிட் பண்ணுறேன், கொடுத்தா போதும்னு வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த குவாலிட்டிக்கு சான்ஸே இல்லாத ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ கம்மி லாபம் நிறைய விற்பனை, இதுதான் வந்து எங்களுடைய மேஜர் மோட்டிவாக வச்சுருக்கோம். சாரீ விற்பனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நானே வந்து சொந்தமாக நிறைய தறி போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஒரு டிசைனும் அதனால தான் என்கிட்ட யூனிக்காகவும், அந்த அழகு புடவைக்கு வந்து அந்த 3 அந்த 2 அது மாதிரி ஒரு டியூவல் ஷேட் ட்ரிபிள் ஷேடோட கலர் வெரைட்டிஸ்லாம் என்னால் கொண்டு வர முடியுது. ஸோ அதனால் நிறைய டிசைனுக்கு வந்து நான் சொந்தமாகவே வந்து தறி வச்சு, ஸோ அதில் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொண்டு வரேன்.
அதனால பெண்கள் நினைச்சா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ நான் ஒரு இங்கே அதாவது ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு பொட்டிக் வந்து ரன் பண்ணிட்டு லைக் வெளிநாடு வரைக்கும், அதாவது டெய்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10-20 கண்ட்ரீஸில் இருந்தாவது நம்மக்கிட்ட ரெகுலராக சாரீஸ் வாங்குறாங்க. நிறைய சாரீஸ் பல்க் புக்கிங்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்தே வெளிநாடு வரைக்கும் நாங்கள் சாரீஸ் எல்லாம் அனுப்புகிறோம். நான் வந்து இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது எப்படின்னா, நிறைய ஹோம் மேக்கர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் அவங்களுடைய குட்டி குட்டி செக்டாரில் ஃப்ரீ டைமில் என் பையன் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டோடனே ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய சுற்றி இருக்க இடத்துலலாம் நிறையவே சாரீ எங்ககிட்டயே கூட வாங்கி சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன தொழில் கூட பண்ணலாம். உங்களால் என்ன முடியுமோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே இருந்தபடி நிறையாவே ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலாம். பொண்ணுங்க வந்து இன்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே எப்படி இருக்குன்னா லைக் நம்ம சுய காலில் நிற்கிறோம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக வந்து சுய சம்பாத்தியம் வந்து ரொம்ப 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 முக்கியம். அது வந்து எவ்வளோ ஃபினான்ஷியலி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து வெல் செட்டில்டாக இருந்தாலும் அது நம்ம செல்ஃபாக பண்ணும்போது அது ஒரு ப்ரௌட் ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திறமை இருக்குது, அறிவு இருக்குது. அவங்க நினச்சா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம பொதுவாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு காசிப் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணாமல் நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து சாதிக்கலாம். நம்மளுடைய எக்ஸ் சிஎம்ல இருந்து இப்போ பிரசிடென்ட் வரைக்கும் பார்த்திங்களா விமன் தான் இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சா பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்மக்கிட்ட என்ன வந்து திறமை இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே பண்ணலாம். அது பிஸ்னஸ் ஃபீல்டாக மட்டும் இல்லை, உங்ககிட்ட என்ன திறமை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சாதிக்கலாம். சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவல்கிளிட்ஸ். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.